ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இயற்கையான ஒரு ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடையில் கெமிக்கல் ஹேர் டை வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டை வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேர் டை நரைமுடி அதிகமாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நரைமுடி வருது அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணால் இது வராமல் தடுக்கும். கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்க அதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். அது எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதோடைய கஷாயம் நம்மளுக்கு நல்லா இறங்கணும். அந்த தண்ணியில் அதோடைய டிக்காஷன் நம்மளுக்கு நல்லா இறங்கி அந்த தண்ணியோட கலரே மாறி வரும். இங்கே பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு அதோட நிறமே மாறிடுச்சு. நான் சரியாக ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போதும். இப்போ இதோடு நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், அதுதான் செம்பருத்தி பூ. இந்த மாதிரி செம்பருத்தி பூ ஒரு 10 பூ அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இயற்கையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூவோட பொடி கிடைக்கும், அதை வாங்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விடலாம். செம்பருத்தி பூ இளநரைய தடுக்கும், நரைமுடி வராமையும் தடுக்கும். இப்போது அதை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம எடுத்திருக்க முக்கியமான பொருள் செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை ஒன்று போதும், நம்மளுடைய நரைமுடியை முற்றிலும் தடுக்கும். அதே மாதிரி இருக்கிற நரைமுடியும் நல்லாவே மறையும். இதை நீங்கள் அடிக்கடி ஹேர் பேக்காக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆயில் தயாரித்தும் இந்த செம்பருத்தி இலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதை நல்லா கழுவி ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நம்ம டிக்காஷன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது டீ தூளும் நம்மளுக்கு செம்பருத்தி பூவும் கொதித்த தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி அந்த தண்ணியை சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியை அரைச்சிராமல் ஓரளவு சரியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போது இதை ஒரு உரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு அயன் கடாய் எடுத்துக்கலாம். இதுதான் இது பண்ணுறதுக்கு முக்கியமானது. அயன் கடாயில் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சதை இந்த அயன் கடாயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த இரும்பு சட்டியில் உள்ள பலன்கள் நல்லாவே கிடைக்கும். எப்போதுமே ஹேர் ஆயில் தயாரிக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அயன் கடாயை பயன்படுத்திக்கோங்க. இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அளவு நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும். இதோட நிறமே மாறும். நம்ம சேர்க்கையில் நம்மளுக்கு பச்சை கலரில் சேர்ப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சு நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நிறம் மாறிடும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறம் மாறியிருக்கு பார்த்திங்களா, அந்த அயன் கடாயில் உள்ளதும் நம்மளுக்கு நிறத்தை மாற்றும். இன்னொன்று, இதை நம்ம நல்லா அந்த டிக்காஷன் செம்பருத்தி பூலாம் சேர்த்து மாற்றணும்ல, அதனால் நம்மளுக்கு நல்லா இந்த நிறத்தில் கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, தலையில் நல்லா எங்கெங்கெல்லாம் நிறைமுடி இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா இதை அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் தலைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் மைல்டான ஷாம்பு அப்படி இல்லைனா சீகக்காய் பயன்படுத்தி தலை குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வர உங்களுக்கு நிறைமுடி முற்றிலும் மறையும், அதே மாதிரி நரைமுடி வராமல் தடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வாரம் 1 முறை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 1 வாரத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதை ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடியோட நிறம் நல்லா மாறும். உங்களுக்கு நல்லா வெள்ளை முடி கருப்பாக மாறும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டை கிடையாது. நம்ம இன்ஸ்டன்ட் டை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அதோடய லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெர்மனன்ட் டை, அதாவது ஒரு 20 நாள் வரையும் நம்ம தலையில் கருப்பாக இருக்கும்.
அந்த டையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 2-3 தடவை பயன்படுத்தினாதான் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலான டையை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2-3 வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.